ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் இனிதே. இன்றைக்கி நம்ம விருதுநகர் ஸ்பெஷல் மட்டன் எனக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த ரெசிபியை எங்கள் அத்தைக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவங்க சூப்பராக சமைப்பாங்க. இந்த மட்டன் எண்ணெய்கறியோட ஸ்பெஷல் என்னென்னா, நல்லெண்ணையும் சின்ன வெங்காயம் தான். இதில் பெருசாக நம்ம மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வரமல்லி, சீரகம், வரமிளகா இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சமையல் புதுசாக கற்றுக்கிறவங்க, பேச்சுலர்ஸ் எல்லாம் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். மட்டன் எண்ணெய்கறி செய்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மல்லியை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒன்றொன்றையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. ஏன்னா மல்லி வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வறுபடுறதுக்கு, சீரகம் வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா சீரகம் கருகிரும், இல்லைனா மல்லி வறுபடாமல் இருக்கும். அதனால் நீங்கள் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சொல்கிற அளவு வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் நான், அதுக்கான அளவு இது. இதில் மசாலான்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். இதில் எதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை நம்ம கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்காமல் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக தான் இருக்குது. இப்போ மல்லி நல்லா வறுபட்டுருச்சு, கலரெலாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக சீரகத்தை எடுத்து வறுக்க போகிறேன். சீரகம் சீக்கிரமாக வறுபட்டுரும். நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டாலும் அது கருகிரும், அதனால் கரெக்டாக பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போ சீரகமும் ரெடி ஆயிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆனோடனே நல்லா வாசம் வரும். அப்போ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு. அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் போட்டு வறுக்க போகிறேன். நான் இன்றைக்கி இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் காரமாக இருக்கும் 1/2 கிலோ மட்டனுக்கு. நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போது மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு, இதே ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் சின்ன ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய். அதில் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், ஆனால் எனக்கு இன்றைக்கி சின்ன வெங்காயம் கிடைக்கல. அதனால் நான் பெரிய வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா ஒரு 15-20 வரைக்கும் நீங்கள் எடுத்து நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா அதில் எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நான் வெங்காயத்தையும் மட்டனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். குக்கரில் விசிலெல்லாம் போடலை, சும்மா மூடி வச்சுருக்கேன். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இப்போ வெளியில் வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மட்டனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி மசாலா போட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மொத்த மசாலாவையும் நம்ம போட்டுடலாம். ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது மட்டனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு எனக்கு. நான் மட்டன் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு குக்கரை மூடி வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது 4 விசிலுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட கலர்ஃபுல்லான மட்டன் எண்ணெய்கறி ரெடி ஆயிடுச்சு. இது இப்போது கொஞ்சம் கிரேவியாக இருக்குது. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிங்கன்னா அது நல்லா ட்ரையாக சேஞ்ச் ஆகிடும். இது வந்து இட்லி தோசை கூட, பரோட்டா கூட, சப்பாத்தி கூட, அப்புறம் ஒயிட் ரைஸ் கூடலாம் சூப்பராக மேட்ச் ஆகும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவே 1/2 ஹவரில் செஞ்சிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சமையல் நிதிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.